Happy New Year, Alam Bhai. Happy New Year. Happy New Year. Thank you. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புஹாரி. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா, இந்த டர்க்கிஷ் ட்ரக் ஷாப்ல இருக்கேன். இது எங்க அப்படின்னா, மதுரையில் மாட்டுத்தவணி கிட்ட உத்தங்குடியில வந்து இந்த கடை இருக்கு. ஆக்சுவலா நம்ம கடை ரிவ்யூ பார்க்கல. இங்க இருக்க எல்லாருமே நாலு பேர் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து வந்த பசங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா வருமானத்துக்காக, பிழைப்புக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இவங்க நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாடு நோக்கி வந்த பசங்க. நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போற, உலகமே செலிப்ரேட் பண்ண போற சுச்சுவேஷன்ல தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு இவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க, தமிழ்நாடு உங்களுக்கு என்னென்ன மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கு, தமிழ்நாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வரும், நான் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சு உங்கள்கிட்ட மேனேஜ் பண்ண போறேன். ஸோ வணக்கம் ஆலம். அப்போ நாம முஜே தோடா தோடா ஹிந்தி மாலுமே, தமிழ் மாலும் அப்போ தமிழ் தெரியுமா? ஓகே ஓகே. ஆலம் எத்தனை வருஷமா இங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க? எட்டு வருஷமா இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு முதல் முதல்ல எங்க வந்தீங்க? சென்னை. சென்னையில் வந்தீங்க. மதுரை நல்லா இருக்கு, மதுரை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? தமிழ் சூப்பரா பேசுறீங்களே. தமிழ் முத முதல்ல நீங்க என்ன வார்த்தை கத்துக்கிட்டீங்க? ஒரு வார்த்தை பேசிருப்பீங்கல்ல, எப்படி இருக்கு? நல்லா மைக் கிட்ட வச்சு. எப்படி இருக்கு? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து திருப்பி அது லாங்குவேஜ் பார்த்து பார்த்து பார்த்து. ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து எப்படி இருக்கு இதான் கற்றுக்கிட்டீங்க? தமிழ் சினிமாலாம் பார்ப்பீங்களா? என்ன படம் பிடிக்கும் உங்களுக்கு? யார் படம் பிடிக்கும்? விஜய். விஜய் படம் பிடிக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் இப்போது அந்த டர்க்கிஷ் ட்ரக். அந்த டர்க்கிஷ் ட்ரக் வந்து மதுரையில் ரெண்டு இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து உத்தங்குடிக்கிட்ட, இன்னொன்று வந்து பழங்கணத்துக்கிட்ட, அதாவது காலவாசல் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ நான் இருக்கிறது வந்து இந்த உத்தங்குடியில் இருக்க பிரான்ச்சில் தான் இருக்கேன். இங்கே வந்து அதாவது இங்கே என் கூட வந்து நாலு நார்த் இந்தியன் பசங்க இருக்காங்க. இங்கே தான் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷவர்மா கட்டிங்கு ப்ளஸ் வந்து இந்த பார்பிக்யூ எல்லா வேலையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா வேலையிலையுமே வந்து நார்த் இந்தியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணமும் வந்து கொஞ்சம் இதாகவே இருந்தது. அதாவது அவங்களுக்கு வந்து மற்ற ஊரக்கம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து அதிகமான சேலரி கிடைக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்களோட விசாரிக்கும் பொழுது அவங்ககிட்டருந்து மற்ற ஆட்களோட அவங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஆட்கள் இங்கே தமிழ்நாட்கள்லாம் வந்து பிழைப்புக்காக வந்து கல்ஃப்க்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே நார்த் இந்தியன் பசங்க எல்லாமே மைக்ரேட் ஆகி இங்கே வர்றாங்க. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு புது கல்ச்சரு, புது ஆட்கள், அதை அவங்க எப்படி பழகிக்கிறாங்க, எப்படி அணுகிறாங்க, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? எத்தனை போய் எப்போ கடைசி ஊருக்கு போயிட்டு வந்தீங்க? 1 இயர். நாளைக்கு நியூ இயர், ஃபேமிலி மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அப்பா நாம் கே இஸ்மாயில். நீங்க என்ன ஊரு? கல்கத்தா. இல்ல நாலு பேருக்கு, நாலு பேருமே கல்கத்தாவா? இல்ல மூணு பேர் கல்கத்தா, உத்தராகண்ட். இவர் தமிழ் தெரியுமா அவருக்கு? ஆப் கித்னா சால் செய்து காம் கர ரஹே? சொன்னாங்க அவங்க. ரெண்டாவது, லாக்டவுனில் வந்து நம்ம ஊர் ஆட்கள் சந்தித்த பிரச்சனையை விட வட இந்திய தொழிலாளர் மைக்ரன்ஸ் வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்களால வந்து ஒரு சொந்த ஊருக்கு போகணும்னா கூட அந்த டைமில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ இவங்களில் உள்ள ஆட்களே வந்து நிறைய பேர் வந்து இங்கேருந்து நடந்தே போயிருக்காங்க. நம்ம ஆட்களுமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் நடந்து வந்தாங்க, பட்டினியாக கிடந்தாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. ஸோ அதே மாதிரி கஷ்டங்கள் இவங்களும் அனுபவிச்சிருக்காங்க. சென்னை டு கல்கத்தா. பட் நிறைய பேருக்கு பஸ் கிடையாது, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்கல்ல, எப்படி அப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம் இல்லாம என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் மதுரையில ஹோட்டல்ஸ் என்ன சாப்பாடு பிடிக்கும் புரோட்டா புரோட்டா தான் பிடிக்கும் அது பொடி தோசா இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பாய் இஸ்மாயில் நீங்க எப்படி இங்க வந்தீங்க ஃபர்ஸ்ட் எங்க ஜாப் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தீங்க இல்ல ஒரு மாமா இருக்கு ஆஹா சொல்லிட்டு அங்க உணர்றீங்களா உணர்ற அங்க போன் சொல்லி இருக்கு மாமா ஆஹா அந்த பேச்சு தான் ஓ சோ அப்படி தான் வருவீங்க லாக்டவுன்ல அங்க பேல இல்ல அதே மாதிரி உங்க ஊரும் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு தமிழ்நாடு பெஸ்ட் என்ன பிரச்சனை இருக்கு உங்க ஊர்ல உங்க ஊர்ல கேஸ்ட் பாப்பாங்களா கேஸ்ட் பிரச்சனை இருக்கா உங்க ஊர்ல ஊருக்கு போய் 100 ரூபாய் இருக்கும் அபி சேலரி கிளியும் क्या फर्क है उधर आपको मुल्क में इधर से क्या फर्क है 25% एक्स्ट्रा एक्स्ट्रा है हां अभी पूरा आदमी उधर से निकल के इधर आ रहा है 90% इधर ही तमिलनाडु के अंदर ही हां 90% तमिलनाडु अभी आप पूछो दीपावली है और संक्रांति है उसी टाइम में क्या क्या कर रहा है आप दीपावली होता है पर संक्रांत होता है पर रमजान होता है मुस्लिम का हां उस टाइम ओनर को बोलते हैं भाई मेरे को छुट्टी चाहिए गांव जाना है मिल जाता है किसी को नहीं मिलता है बहुत मिस करते हैं हां हां सो அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவீங்க நான் மிஸ் பண்ணிருக்கேன் ஊருக்கு தால் இல்ல हां हां இந்த மாதிரி மிஸ் பண்ணிருக்கேன் हां हां சோ அடிக்கடி எல்லாம் போக முடியாது ஊருக்கு போக முடியாது உங்க फ्रेंड्सலாம் இருக்காங்களா फ्रेंड्स எல்லாம் இருக்காங்க மதுரையில இருக்காங்க இந்த டர்கிஷ் ஜாப் எப்படி கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு நம்ம புல்புல் ஆப்ல பார்க்க போற ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக் கிச்சன் சேல் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 359 ரூபா மட்டும்தான் இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோ வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணிட்டுருமோ திடீர்னு 50 கிராம் அளவுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவைப்படுது இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது அது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறது கிச்சனில் நீங்கள் வந்து மேனுவலாக வச்சுக்கலாம் அதை ரொம்பவே ஒரு காம்பாக்டான சைஸ்லையும் இருக்குது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இதோட வந்து எப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லையும் கூட ஆர்டர் போட்டுக்கணும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ளே பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நான் ஸோ வேணும்னு ஆர்டர் போட்டுக்கோங்க ஆ நல்லா இருக்கு இல்லை எப்படி எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இங்கே ஸ்டே பண்ணுறீங்க இல்லை ஒத்த கடை இல்லை ஒத்த கடை ஸோ டெய்லி ஒர்க் டைமிங் என்ன இருக்கும் உங்களுக்கு பத்து மணி டு 4 o'clock வரைக்கும் இருப்பீங்க ஓ ரெஸ்ட் ஒரு 4 hours ஸோ ஒர்க் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது நாலு பேர் தான் இருக்குது ஸோ தமிழ்நாடு பிடிச்சிருக்கு ஸோ பிடிச்சது விஜய் விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதே பாட்டு அவங்க கொஞ்சம் தமிழ் கானா சுந்தாய் ஹப்பி நியூ இயர் ஆலம்பாய் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ